அப்புறம் சொல்றேன், அம்மாவை முதல்ல கூப்பிட்டு அப்பா சொல்றேன், அம்மா பெண்களை பெரிய மிருகங்களா வாழக்கூடிய இடமாச்சு. ஆமா, இந்த மிருகங்களை எப்படி சமாளிக்கிறது? ஆண் துணை வேண்டாமா? ஆமா வேணும்.
என்ன பிரோஜனம்? ஏழு இருந்து என்ன பண்ணியா? எங்க அப்பாவுக்கே ஒரு கவலை, என்னப்பா ஏழு ஆம்பளை பிள்ளையா இருக்கு, ஏழு அம்பளம் தரதலையா இருக்கு. கேட்டுக்கங்க, நீங்க எதுவும் பாக்குற படாருன்னு பாக்குற நீங்க மாமே. ஏன் மாமி மதுரவிகிறே, ஏன் மனசுக்கு ஏத்த சோரே. நேத்து உங்க அத்தை கையில கடத்திருக்கு பாரு. அந்த கரும்பு காட்டுக்குள்ள இருந்து கையை குடிச்சு அரும்பு மீசக்காரன்னு அரும்பு மீசையா சரியான இவரா இருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷம். சரி, அதனால என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, மத்த மட்டும் எல்லாம் சொல்லணும்ன்ற ஆசை நிறைய இருக்கனால. சரி, ஏன் இப்படி எந்திரிச்சு போறாங்க? உதவி எல்லாம் அவங்கனாலே கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருக்கு. இப்ப வந்து பார்க்கும்போது வைத்தியம் சார் போட்டலாம் கிடைக்கும். புறா புறா பின் புறா மடி கொடு மன்னதா மனம் பேசிய காதலன் மலசூடிய வீழையில் என் சோழைய பொன் மேலைய கொய கோவியதே உங்களை பார்த்தா வெம்புணுன்னு மாதிரி தெரியலையே. நான் அதை சொல்லுறேங்க,
நீங்க அண்ணன் மனசு மனசு அதாவது அண்ணன் வீரத்தவன் நினைக்கிறீங்க, வேற ஆளே இல்லையா உங்களுக்கு? சோம்பேறி பையன் இருந்திருந்து இந்த தருதலை போய் எங்க அப்பா கிட்ட கேட்கவே மாட்டேன். உங்க அண்ணா ஒருத்தவரை நம்பிட்ட எல்லாரும் வந்து ஆம்பளை பிள்ளைங்க கொடுத்துருக்கேன், கண்கலாமா கண்கலங்கமா காப்பாத்தினேன். நீங்க என் அண்ணனை கண்கலங்கமா காப்பாத்திக்கீங்களா? என்ன பிரச்சனை? நல்லா வச்சுக்கிறேன், வாடாடி போய் நான் நல்லா செய்வேன். நீங்க செய்யறது வேண்டாம்.